அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். கேள்விகளெல்லாம் வாழ்க்கைக்கு ஆன்ம ஞானம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது, இந்த செகண்ட் நான் என்ற தன்மைக்குள்ள நடக்கிற அத்தனை சச்சரவுகள், த கான்ஃப்ளிக்ட்ஸ், த பெயின்ஸ், த ஹர்ட்ஸ், த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், whatever the sufferings one undergoes, அதை பற்றிய விடைக்கு தான் மனுஷன் தவிக்கிறான், 1000 ஆண்டுகளாக தவிக்கிறான். He has been suffering. புத்தர் வந்து 4 உன்னத உண்மைகள், நோபல் ட்ரூத்ஸ் அப்படின்னு போட்டிருக்கார். லைஃப் இஸ் சாரோ ஃபஸ்ட்டு, அண்ட் திஸ் சாரோ ஹேஸ் எ காஸ், and that cause can be removed, eradicated, and there are 8 paths or 8 stages which lead one to realization. First enna solrar, life is sorrow. Life na enna, oru anu lendu veerinama vandirukkindra anaitum oru cell bacteria lendu veerinangal. அதுக்கு முன்னாடி அணுத்துகள், அணுத்துகள்கள், விசைகள், டார்க் எனர்ஜி, டார்க் என்ன, இதெல்லாம் புத்தருக்கு அன்னைக்கு தெரியாது. ஆனா உள்ள நீங்க எல்லாரும் உள்ள திரும்புறவங்களுக்கு எல்லாமே வந்து லைஃப் வந்து ரொம்ப அருமையிலும் அருமையான ஒரு நுட்பமான விஞ்ஞானம். நீங்க வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆத்ம விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு அப்படின்றத நீங்க இப்பவே உணர்ந்திருப்பீங்க. யூ கேனாட் ஜஸ்ட் லூஸ் இட், யூ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கோ இன். ஏன்னா ஆன்ம விஞ்ஞானம் இஸ் ஆல் என்காம்பசிங் சயின்ஸ், அப்சல்யூட் சயின்ஸ். ரெண்டாவது நோபல் ட்ரூத்ல ஹி சேஸ், திஸ் சாரோ, த சாரோ ஆஃப் திஸ் லைஃப், the manifested sentient being undergoes sorrow, and this sorrow has a cause. And what does that cause he mean? By saying cause, what does it mean? What does he mean? He means that it is ego. ana avarku vandu appadi kudukumbadiyana oru oru idu vandu varave illa, adanalada dhaan enna pannaru. எல்லா உணர்ச்சிகள், எல்லா எண்ணங்கள், நல்லவைகள் கெட்டவைகள் அப்படின்னு பிரிச்சு 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 பெரிய சொத்து ரூட், கடின ரூட். அதுக்கு அமைப்பு வேணும், ஆர்கனைசேஷன் வேணும், அதுக்கு தான் வந்து சங்கம் ஃபார்ம் பண்ணார். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம்னா என்ன, அவேக்கனிங், உள் விழிப்பு, ஞான விழிப்பு. புத்தம்னா ஞான விழி, புத்தம்னா அறிவு, பேரறிவு. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. தம்மம்னா என்ன, த ரூட் ஃபார் இட், அடைய வேண்டிய இலக்கு ஞான விழிப்படைதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ஏசியா பூரா பரவினார். 2500 ஆண்டுகளுக்கு ஏசியா பூரா பரவினார். நம்மளது அதுக்கும் முன்னாடி, நம்மளதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, இந்த இந்து, இந்துன்ற ஒரு தத்துவம். ஏன்னா சத்திய யுகம்லேருந்து, டேட்டிங் பேக் டு சத்திய யுகம், இன்னைக்கு நேற்றுக்கு தோணுது இல்லை. அதனால தான் தே கால் இட் பை சனாதன தர்மம். நான் அருணாச்சல ரமண ஆன்ம விஞ்ஞானத்தில் இதெல்லாமுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிருக்கேன். ஒரு 250 செய்யுள் போட்டேன். அதில் வந்து நான் வந்து அட்டையிலேயே கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்திய யுகம் ஸ்தாபிப்பு.
நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சத்தியயோகம். எங்க எங்கேயாவது ஒரு பெரிய பில்டிங்கை எடுத்து கூட்டத்தை சேர்த்து அப்படி பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை. உங்களுடைய ஆன்ம பொருள், உங்களுடையன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பொருள் சத்தியயோகத்துக்கு சேர்ந்த பொருள். காலத்தினாலையும் தேசத்தினாலும் உண்டு சொல் செய்யப்படாது. நீங்க பாத்தீங்கன்னா அதை பாருங்க, ரிவர்ஸ்ல இருக்கோ அது சத்தியயுகம் ஸ்தாபி. இதுல வந்து நிறைய செய்யுள்கள் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், எல்லாம் நான் தான் ஒன்னே முக்கால் அடி திருக்குறள் மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன வந்தது எல்லாம் வருது. எனக்கு வந்து தமிழ் பண்டிதன் கிடையாது, எதுவும் கிடையாது. சாதாரண ஸ்கூல்ல படிச்சு, சாதாரண படிப்பு படிச்சு, அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படிச்சு இப்படி வந்தேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு செயலை இப்படி கொடுத்துருந்தேன், உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிக்கும். எடுத்த உடனே நீங்கள் எதை கடக்கிறீங்க? யூ டிரான்சன்ட் தாட்ஸ். சொல் உள்ள வந்துகிட்டே இருக்கு, சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிக்கும். ஆதியந்தம் இலா பேரிருப்பே சனாதனம். சனாதனம் அதுதான் அவர் சொல்றார் புத்தர், தம்மம் சரணம் கச்சன். The path which one treads to attain that enlightenment, nirvana, it was, it is, it will be. அதை அடையாம எதுவும் பிரயோஜனம் இல்லை. May be the emperor of this earth, of what use if he doesn't know who the feeler in him is, who the thinker in him is, who that I amness which clouds him, obscures him throughout the waking state, veils him and making to react to the past, complete past. And the complete past is the environment in which one lives. One leads his life. Isn't true. He himself isn't true. அதை சொல்ல வேண்டாமா? அப்படிதான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ரெண்டாவது என்ன சொல்றாரு, this sorrow has a cause and what is that cause? The cause is nothing but ego. But ego nu solla mudiyadhu, it can be removed, eradicated, uprooted, and there are 8 paths. Ashtanga marga, marga nu pali illa, that is leading towards that. Adhil first arivar ellathukkum he will add an adjective. 8 paths, for the 8 paths he will add an adjective in front of each noun. First vandu right thinking, right, it's an adjective. So there must be wrong thinking existing. Immediately the next is right living. So wrong living has been going on. Right action, right livelihood. 24 hours ku vagutharu kashtapattu vagutharu. Vinaya peetakanne onnu irukku, three peetakas nu peetakana evlavu versus ana versus. நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி இப்போ இன்னைக்கு இம்மீடியட்டாக குவாண்டம் பிசிக்ஸோட சேர்த்துட்டோம், குழந்தை வந்து முடிச்சிட்டோம், முடிச்சு கையில் கொண்டு வந்து ஒரே செகண்ட் சும்மா இரு, எல்லாம் உள்ள ஒன்றுமே இல்லை, நானே இல்லை, பிரபஞ்சத்தில் மனம்னு ஒன்று லூசர். டோன்ட் பிகம் அன் என்டிட்டி அண்டர் கோயிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், ட்ரைங் டு பி குட் அண்ட் அவாய்ட் பேட். They don't exist. So, இப்படி பார்த்தீங்கன்னா
ஆதியந்தம் இலா பேரிருப்பே சனாதனம், நீதியதாம் சாசனம் தான். சனாதனம்னா என்ன? உள்ள இருக்கிறது தான், வெறுமை நிற்கிறது. அங்க நின்றா எல்லாம் பொல 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 பிரபஞ்சமே எல்லாம் பிரிச்சு காமிச்சிருவோம் தன்னதானே. அத சனாதனம்னு அவங்க மீன் பண்ணிருக்காங்க, சத்தியயுகத்திலேயே மீன் பண்ணிருக்காங்க. சனாதன தர்மம்னா என்ன? எப்பொழுதும் பிரபஞ்சம், இந்த பூமி இருக்கட்டும், பிரபஞ்சம் இருக்கட்டும், இன்னும் மல்டிவர்சஸ்ன்னு சொல்லப்படுற யூனிவர்ஸுக்கு பேரலல் வேர்ல்ட்ஸ் இருக்கட்டும், லெட் எனி திங் எக்ஸிஸ்ட் ஆர் தி சீஸ் டு எக்ஸிஸ்ட், தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஆல், பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஆல், சூன்யமாக கூட போட்டோம் பிரபஞ்சம். தர்மம்ன்றது வந்து போகவே போகாது. ஏன்னா அது ஆழ்ந்த உறக்கம் போல சதா இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த செகண்ட் ஒண்ணு இம்மிடியட். There is no question of postponing intellectually through thoughts, cleverly postponing it, deferring it. Okay, சொல்லட்டும், மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சொல்றாரு, பாவம் பாவம் இல்லை, ரமணரும் பாவம் இல்லை, நானும் பாவம் இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவும் நீங்க தான் பாவம். Life cannot be just thrown away. சனாதன தர்மம் அது சாஸ்வதம் தானாம், தன் ஆதார ஆன்மா அது. அதெல்லாம் திருக்குறள் மாதிரி, தன் ஆதார ஆன்மா அது. கடவுள் அது ஆளுறக்க பேரிருப்பு பேரறிவு, மறந்தது வாழ்தல் மறைப்பு. சும்மா நான் சாம்பிளுக்கு படிக்கிறேன். சத்தியம் இதை சகஜமாய் வகுத்துரைத்தேன், நித்தியம் இதை ஓதி உணர் பொருள். சயின்ஸை சொல்லியிருக்கேன், ஆன்ம விஞ்ஞானம் சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். அப்புறம் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அஞ்சு செய்யுள்னு போட்டு ஒரு ப்ரீஃபாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். சத்ததுவின் விஞ்ஞானம் சார்ந்திடும் பிரபஞ்சம், வித்ததுவின் பௌதீகம் மிஞ்சு. சத்ததது சித்தாய் உணர்வது ஆனந்தம், சுத்தமது சும்மா நில் அடைவு. திருக்குறள் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது நம்மளுடைய தமிழ், சாதாரண தமிழ், எந்த இதுவும் பார்க்க வேண்டாம். சத்ததுவே மாய்விக்கும் சித்தமதை, மற்றதெல்லாம் புத்தியதே பெருக்கும் சார்பு. யூ பிகம் டிபெண்டன்ட், கான்ஃபிளிக்டிங் மென் த கான்ஃபிளிக்டிங் தாட்ஸ் அரைஸ் இன் யூ. யார் வருவாங்க, யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹூ அம் ஐ டு கவுன்சில்? த இன்டலெக்ட் பார்ஜஸ் இன் சடன்லி. நான் தீத்து வைக்கிறேன், இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு அப்படி பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது ஆளை அழுத்தி 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 பிடிச்சி 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 இரும்பு மரிதன் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் திஸ் டசன்ட் கோ எனிவேர் அட் ஆல் இன் திஸ் காஸ்மாஸ். ஒரு தெரு நாய் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அதனுடைய மொத்த வாழ்க்கையும் அத போல இந்த நாய் சுத்தி 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 இந்த உடம்பு உடம்பு மிஸ்டீரியஸா வந்து அது இல்லாத ஒண்ணு எப்ப வேணா வருது, எப்படி வேணா வருது. காத்து புகாத இடம் இல்லை, ஆகாசம் இல்லாத இடம் இல்லை, ஆகாசமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நான். ஒளிக்கு எப்படி வந்து உண்மையான கலர், விப்ஜியார்னு சொல்லப்படுற ஏழு கலருக்கு மூல கலர் வந்து ஒயிட் இருக்கோ, காட்டன் பஞ்சுக்கு எப்படி ஒயிட் கலர் இருக்கோ, அது மேல பல பல சாயங்கள் ஏற்றப்படுகின்றனவோ, அத போல என்ன வேணா அடாப்டேஷன். ஒரு செல்லினுடைய அலைவ்னஸ் லைஃப விவரிக்கும் பொழுது அடாப்டேஷன் ஒன்று, இட் அடாப்ட்ஸ் எ சார்ட் ஆஃப் எ கோஹசிவ் கன்டினியல் எக்ஸிஸ்டென்சியல் வே ஆஃப் கண்டினியூயிங். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்தது வந்து சத்ததுவே மாய்விக்கும் சித்தம் அதை, மற்றதெல்லாம் புத்தியதே பெருக்கும் சார்பு. கடவுளது காக்கும் சத்பொருளாம், நினைப்பும் மறப்பும் ஆன நானிலன். கடவுளது காக்கும் சத்பொருளாம், உள்கடந்த தன்மை என்ன?
உள்கடந்து என்ன தாட்ஸ் கிடையாது, புத்தி கிடையாது, உடம்பு கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, நீங்க கிடையாது, நான் கிடையாது. அது சத்து. த பியூர் ஈஸ்னஸ் வித் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் உணர்வு. இப்போ இந்த மண்டக்குள்ள அப்படி சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், சூப்பர்ஃபிஷியல் வேக்கிங் கான்சியஸ்னஸ் பச்சை போய், அது வந்து உள்ளுக்குள்ள வந்து சப்கான்சியஸ்னஸ் ஒன்று இருக்கு, ஆழ்மனம்னு வாங்க உள்மனம், அதுக்குள்ளேருந்து அப்படியே புசு புசு புகஞ்சிக்கிட்டே இருக்கு. இது பேர் வேக்கிங் ஸ்டேட். அதனால தகிச்சுக்கிட்டே இருக்கு. நினைப்பும் மறப்புமான நான் கடவுளது காக்கும் சத்பொருளாம், நினைப்பும் மறப்புமான நான் இளம். இந்த நினைப்பு மறப்பா இருக்கிற இந்த ஆள் கிடையாதுப்பா. ஏன் அந்த காலத்துல ஒதுங்கிட்டாங்க அவங்க? எங்க போய் சொல்றது? யார் வந்து ரமணர் வந்து அப்படியே உடம்பு மனசு இல்ல, டிவாஸ்டேட்டட், என்ன இப்படியோ விட்டு வச்சிருக்குங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மனம் செத்து போச்சுன்னா, மனம் இல்லைன்னா, நான் இல்லைன்னா, ஆக்சுவலா உடம்பே ஆடிப்படும். அப்படியே லூசா தெம்பு இல்லாம இருந்தார் பகவான். ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்படியே சொரூபமாவே அப்படியே. எப்படியோ இதே சமுதாயத்துல எல்லாத்துலயும் எல்லா சாதா பக்கத்துல இருக்கிறவன், டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவன், ஏன் என்ன ஃபீலிங்கோட என்ன இதோட இருக்கானோ, அதை கடந்து அவன் பக்கத்துல நின்று கூட பஸ்ல போறதும் வரதும், குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, வேலை பண்ற இடங்கள்லயும் சரி, இவங்களெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு பார்க்கல. இல்ல, ஆனா இதை சொல்லணும் அப்படின்றது மாத்திரம் அப்போ தெரியுது. This has to be revealed. It has to be told to everyone. Everyone should realize this. And that alone is. இதெல்லாம் வந்து செலுத்தியா தெரியுது. ஸோ நினைப்பும் மறப்புமான நானிலன், உள்கடந்து உறையும் ஓர் பொருள் தான் ஆன்மா, விண்கடந்து அது தண்ணீர் மறைந்து. உள்கடந்து உறையும் ஓர் பொருள் தான் ஆன்மா, விண்கடந்து அது தண்ணீர் மறைந்து. தனக்குள்ளதான், நம்மளுக்குள்ளதான் இருக்கு. வெளியில வேலையே கிடைக்காது, யாருக்கும் வேலை கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள இப்படி வந்து அந்த பாலி டான்ஸுக்கு வந்து அந்த அந்த டோல லெக்ல அந்த உள்ளங்கால் கட்டை விரல்ல நின்று அந்த கட்டைய ஷோ போட்டுக்கிட்டு ஒரு பாயிண்ட் டாட்ல இருந்து அப்படியே ஷி வில் பி வேர்லிங், த டான்சர்ஸ் வில் பி வேர்லிங். சொல்லுவாங்க, வேகமா சொல்லுவாங்க, ஒரு பம்பரம் சொல்றாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்குள்ள அது இருக்கு, அதனோட சந்நிதியில் அப்படியே நான் பாவம் வெளில எழுந்து பிரபஞ்சத்தை படைச்சிட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. யார் சொல்லுவா? அது தண்ணீர் மறைந்து தானின் தெளிவு. Someone suddenly, be careful, just be careful. தானின் தெளிவது ஆன்மாவின் ஞானமா, காணின் அதுதானே காண்பு. பார்த்தா நீ அதை தான் பார்க்கணும். இந்த உலகத்துல நீ எதையாவது பார்க்கணும் உணரணும்னா உன்னுடைய ஆன்மாவை பாரு. தானின் தெளிவது, தானின் அந்த பொருளினுடைய பரிபூர்ண இருப்புத்தன்மை, அறிவுத்தன்மை, உணர்வுத்தன்மை, இதுதான் பா, அதுதான் ஞானமா. தானின் தெளிவது ஆன்மாவின் ஞானமாம், காணின் அதுதானே காண்பு, அதுதான் இப்ப ரியல் சீ அப்படின்னு. இது இந்த புஸ்தகம் வேணும்னா இது வாங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வச்சு இந்த ஈஸி அப்படியே ஷார்ப்பா இருக்கும். ஓகே, இப்போ வந்து we will start, we will go to the questions. Someone has asked a question in, posted the question in YouTube. Just she has given her name as Vijayasri Narayanan. She hasn't registered with Mariyappan. If it is done, she will also get, she will be posted with the Zoom link and all the things so that she can watch the answer part also. We will take up that question. Vijayasri Narayanan, while I am struggling to remain in that state, family members, persons from outside are out to shower their jibes and violent abuses.
for the unpalatable circumstances prevailing in the family. While I am struggling to remain in that state, it has become a struggle because nowhere in our society this exists. The science of the self, the science of the absolute, the science of us, a human being. This has never been given. Though it was given, it wasn't given like this, so elaborately, so in a detailed way, that I am taking you along, holding your hand. I am holding your hand. You need not hold my hand. I am holding your hand. I am taking you all along. Adi illa. So it's struggle. Naturally, everyone is struggling. Yenna vandu பகவான் ரமணர் வந்து அந்த பொருள் என்ன பண்றது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் ராயல் பாத்தில் அவரை வெளில கொண்டு வருது. கிளம்பு, அருணாச்சலம்ன்ற வார்த்தை உன் காதில் விழணும், வெளில போயிடு, அங்கே போனாதான் நீ முடியும். ஏன்னா அதனுடைய திட்டம் அதுதான் அருள், அருள் மழை, ஆன்ம அருள் மழை சதா எல்லோருக்கும் பொழிந்து கொண்டு இருக்கின்றது. பட் வி ஹவன் டேர்ன்ட் இன்வர்ட்ஸ், எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்கோம். ஆல் தி சென்சஸ், ஆல் அவர் சென்சஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைட் அண்ட் தி ட்ரிவன் சென்சஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைட் வித் சோ மெனி தாட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வேல்யூஸ் அண்ட் தே ஆர் கேரிங் சோ மெனி அட்டாச்சு இமோஷன்ஸ். நான் வந்து செதறி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும் விழிப்பு நில பூரா. அதுல ஏதோ ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிடுது, தெரிஞ்ச பிறகு பட் அ ஸ்ட்ரகிள் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் பிகாஸ் திஸ் கேனாட் பி கம்யூனிகேட்டட், திஸ் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். சாதாரணமா வந்து இது இதுன்னு சொல்லிட முடியாது. நான் எவ்வளவோ வருடங்கள் கடைசியா தான் பார்த்தேன் இதெல்லாம் முடியாது. பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இறங்கு, கோதால இறங்கு. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் ஆர் ஷார்ட் ஃபார் நோ ஒன். மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வேர் சிம்பிளி ஸ்போக்கன் டு மை செல்ஃப், தே வேர் ஆடியோ ரெக்கார்டட். இப்ப இருக்கிற இந்த 3000 சத்சங்கங்கள்ல எல்லாம் 25 வருஷத்தை சார்ந்தது. 12 வருஷமா தான் வி ஹவ் பீன் ஆன் யூடியூப் and off late for the past 4 or 5 years we have been on Facebook, Twitter and whatever the necessary media, and they have been struggling to create a website. Even is not created or website irundhadana kuda adu run pandrathukku nariya padam vendida irukku, adanalu vandu avanga ella struggle pandranga. Enna anga alaga irukum ella vandu anga vandu appadiye random a kadukku. இங்கே டாபிக் வைஸாலாம் நிறைய ஒர்க் பண்ணலாம். அண்ட் லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன். தட் ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் டாக்கிங் வித் யூ ஆல், ஹி ஹஸ் பீன் ஷேரிங் ஆல் த திங்ஸ் வித் யூ ஐ பிலீவ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான், எனக்கு இதே ஸ்ட்ரகிள் தான் நடந்தது. 12 வயசுக்கு அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. I couldn't explain what has happened to me because I myself was not sure what was going on. But the force of it, the force that removed my mind, that uprooted my I-amness, it did it in such a way, I was made dumb. I became dumbfounded. Doesn't mean, just like Ramana, I immediately went in for some seclusion. That was not the message or purpose or anything. The next day, I had to go to my school. I had to continue my studies. So I am the eldest son in the family.
My other, we have, I have other four siblings. எல்லாம் கடப்பாரி முழுங்கின மாதிரி இருக்கும். அங்க அங்க கம்பல்ஷன் பண்ணும். இந்த பரீட்சைக்கு படி, இதை முடி, இது ஹாஃப் இயர்லி, இது ஆனுவல், இது மேக்ஸ், இது இது ஆத்து, இது என்னென்னவோ. உள்ளுக்குள்ள ஒரு செக்லூஷன் இருக்குன்றதை என்னை கண்டுபிடிக்க வச்சு. நீ வெளியில நீ என்ன வேணா பழகுப்பா, உள்ள வந்து அங்க யாரும் வந்து எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. யூ டெவலப் தட் ஸ்கில் இன் சச் ஏ வே, யூ கன்ஸ்ட்ரக்ட் தட் எம்பையர் பை யுவர் செல்ஃப். வாட் எம்பையர்? த எம்பையர் ஆஃப் த செல்ஃப், த சுப்ரீம் செல்ஃப் விதின் யூ, தட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் கைடட். அதனால தான் ரியாக்டே பண்ணிட மாட்டேன் எந்த ஒரு சம்பவத்துக்கும். ஐ வாஸ் நாட் லெட் டு ரியாக்ட் இமீடியட்லி. லெட் டு ரியாக்ட்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒன்று சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம்? பதில் பேச்சு, பதில் நினைப்பு வரும், ரோஷம் வரும், ஆத்திரம் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், ஏமாற்றம் வரும், சோகம் வரும், என்னென்னமோ வரும் இல்லையா? அண்ட் தட் இஸ் தோஸ் திங்ஸ் வேர் ரிமூவ்ட் ஃப்ரம் மீ. தட் வாஸ் த டெத் ஆஃப் த மைண்ட். That is what is what was called as the death of the mind. How would I react to this moment? So adanalla da inge vande romba struggle irukumma ana vande koodave vande inda arul irundhadana. While I am struggling to remain in that state, family members, persons from outside or out shower their jibes and violent abuses for the unpalatable circumstances prevailing in the family. அவங்க அப்படியே ஒரு ஒரு சின்ன இன்ஃபன்ட் படுத்துருக்கிற இடத்துல தப தப தபான்னு ஒரு 15 பசங்க ஆட்ட ஓட்டமா பேய் ஆட்டம் ஆடிட்டு வந்தானுங்கன்னா அல்லறிடுவாங்கல்ல குடும்பம். ஏய் குழந்தரா 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 தூரப்போங்கடா தூரப்போங்கடா. அப்படிதான் ஸ்தூல நிகழ்வுகள் நடக்கும். அதுதான் இது குரு இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் வில் த்ரோ ஜைப்ஸ், டான்ஸ், இன்சல்ட்ஸ், இன்சினுவேஷன்ஸ் ஆல் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் ஹேஸ் ஹேப்பன் டு யூ. ஈவன் யூ கேன் நாட் நோ தட் வாட் இஸ் கோயிங் ஆன் வித் இன் யூ. சம்திங் யூ ஆர் நாட் த காமன் லாட். ஜீசஸ் சொல்வார், எனது மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் தனியாக பிரிந்து வந்து விட்டன. அந்த பாட்டையே வந்து ஞான ஒளின்ற படத்துல கண்ணதாசனா யாருக்கு தேவனே என்னை பாருங்கள், உனது மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் எங்கோ பிரிந்து வந்து. அந்த இரண்டு ஆடுகள்ன்றவங்க இவங்க தான், இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள்லாம் கூட. என்ன உள்ள வந்து சொர்க்காதி எல்லா சரி ஆன்மீகம் அது என்ன வேணா, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் ஆஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் ஆல். வாட் எவர் தட் இஸ், இட்ஸ் ஹேப்பனிங் ஒன்லி வித் இன் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் யர் ஃபீலிங், இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் யர் திங்கிங், இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் த ஃபீலர், திங்கர் அண்ட் சம் ஒன் ஹூ கிளைம்ஸ் டு பி த ஓனர் அண்ட் த டூயர் ஆஃப் தட் ஆல் தோஸ் டீட்ஸ், ஆல் தோஸ் சென்சேஷன் விச் ஹி அண்டர்கோஸ். ஹீ திங்ஸ் ஹீ undergoes that emotion, which isn't true. So அது அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து அந்த அருள் இருந்ததோ என்னவோ தெரியாது. உடனே வந்து திட்டு வசவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து பொறுமையா நான் தாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அது இல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்குள்ள நான் இல்லாததுனால என்னை திட்டினாலும் அப்படியான்னு கேட்பேன். அப்படியா? ஒரு ஞானி வந்து ஒரு கார்பரேட் இவரா, அவருடைய அவர் வந்து தினம் தினம் யூஸ் டு கோ ஃபார் ஜாகிங். ஒன் டே வயல் ஹி வாஸ் ஜாகிங் இன் த மார்னிங், ஹி சடன்லி சா ஹிஸ் சர்வன்ட் கேம் ரன்னிங் ஷவுட்டிங் அட் ஹிம், பாஸ் த ஃபேக்டரி இஸ் இன் ஃப்ளேம்ஸ், அஃபயர். அவரு அப்படியா? இது வந்து
this will baffle their family members. Enna apdi andra idhu a reaction, because they have gone beyond this, all this mundane things, reacting. Because they don't know, they are made to react. They are made to think. Thoughts choose that entity to pass through them. Feelings choose that entity to go undergo through that entity. The truth is, there is no such entity, only thoughts, only feelings. And they are carried out at the behest of that I am-ness, ego. This no one knows. Even the so-called spirituality, it didn't know. அதனுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து பிரபஞ்சம் பூரா ஏகப்பட்ட மதங்கள், என்னென்னமோ சித்தாந்தங்கள், என்னென்னமோ வழிமுறைகள். தெளிவாக இருந்தவங்க இந்த இந்து ரிஷிகள், இவங்க சித்தர் நாயன்மார் ஆழ்வார்கள். கிளியரா கோவில் ஆகம சாஸ்திரமா போட்டு மூலவர்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. அதுதான் பையலக்குப்பா. அது டெஸ்டினேஷன். This is fiction. What is that fiction? Our I am-ness running as our feeling, reacting as our thoughts, living as a body in the world with so much of conflict which aren't true. So people will throw at you all the jibes, taunts, insults, everything will go on. But இதுக்கெல்லாம் நீங்கள் மறத்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து உள் பொருளில் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்யூசஸ் ஃபார் த அன்பேலட்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ப்ரிவீலிங் இந்த ஃபேமிலி. அப்போ நான் என்ன தான் செய்கிறது ப்ளீஸ்? எல்லோருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். சைலண்ட்டாக இருக்க முடியாது, அப்சல்யூட் ஸ்ட்ரகிளாக இருக்குது. எவ்ரி செகண்ட் என்ன பண்ணுறது ப்ளீஸ் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு விட்டுடுங்க. உங்களுக்கு இந்த லோகத்தை எப்படி சமாளிக்க முடியுமோ அடி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும். பிகாஸ் தே டோன்ட் நோ. அப்புறம் வந்து இந்த இன்சல்ட் எப்படி உங்களுக்கு இன்சல்ட் ஆகும்? இந்த அப்யூசஸ், ஹவ் வில் யூ டேக் இட் அஸ் அப்யூசஸ்? பிகாஸ் யூ அது அதுக்கு தான் இந்த ஆன்மீகம் வந்து சரியாக எடுத்துகிட்டு போகல. யாருக்கு இது? புத்தர் வந்து ஒரு நாள் வந்து தன்னுடைய சிஷியர்களோட ஒவ்வொரு நாள் ஒரு கிராமத்துக்கு போவார். ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது, கிராமத்து என்ட்ரன்ஸுக்கு போகும்பொழுதே ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. ஏன்னா என்னப்பா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்பொழுதே, திரும்பி போ கயவனே, திரும்பி நட, கோ பேக், டோன்ட் என்டர் அவர் வில்லேஜ். யூ ஹவ் பீன் அப்டக்டிங் யங் லேட்ஸ், கேர்ள்ஸ் and make them to enter, take up sannyas. நீ வேணும்னா நீ என்ன வேணா பண்ணிய. We want our hierarchy. நான் எதுக்கு என் பிள்ளைய பெத்துண்டேன்? என் சொத்துக்கு அவன் தான், நான் போடுற உழைப்பெல்லாம் அவனுக்கு. என் பொண்ணு வழியா எனக்கு பேரம் பேத்தி பிறக்கணும், இந்த வீடு அவனுக்கு போகணும், நான் சேர்த்து வச்ச கேஷ் அவனுக்கு போகணும், எல்லாம் ஆப்ஜெக்டிவ் திங்ஸ். இதுக்கு நடுவில் அந்த குழந்தைகளே நீ இது பண்ணிட்டு போற, என்னென்னமோ பேசுற, மயக்கற. பாபாலும் ஒரு முட்டை வந்து உள்ள இன்னொரு சைட்லேருந்து ஒரு தக்காளி, அழுகின தக்காளி வந்து மூஞ்சி மேல உள்ள யார் மேல? புத்தா, த கிரேட் புத்தா. பின்னாடி ஆனந்தான அவருடைய சித்தப்பா பையன், ஹீ வாஸ் லைக் எ ஷேடோ ஆஃப் புத்தா. வாட் எவர் தட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் புத்தா, ஹீ ஓன்லி பிராட் இட் டு த வேர்ல்ட். வாட் எவர் ஹீ ஸ்போக்,
if you go through all the Tripitakas of Buddha, it will start like this. Thus spake Buddha. Thus spake Buddha. அவன் வந்து அப்படியே அந்த கிளைமேட்டோட சொல்லுவான். இந்த ஜேதாவனா பார்க்கில் இந்த மாதிரியான ஒரு இதமான சூழலில் இந்த சத்சங்கம் ஆரம்பிச்சது. அந்த ராஜா தான் அதை இது பண்ணியிருந்தார். 1000 பேர் வந்திருந்தாங்க. வார்த்தை கூட மாறாது. நோ டேப் ரெக்கார்டர் இன் தோஸ் டேஸ். நத்திங் ஆஃப் எனி மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பிகாஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் மைண்டு வந்து அப்படியே வந்து பிளாட்டிங் பேப்பர் மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் இன்டென்ஸாக வாழ்ந்துருக்காங்க. அப்படி பண்ணியிருக்காரு அவர். அப்போ அவனுக்கு ஆத்திரம் வருது. யாரு நீன்னு தெரியாம இவன் யாவ ஒரு பெரிய சக்கரவர்த்தியா நீ இந்த பூமியை ஆண்டிருக்க வேண்டியவன், என்னத்துக்கு விட்டுட்டு இப்படி வந்து ஒரு மொட்டையை அடிச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி வந்தா அவங்களுக்கே அவங்க கெடுத்துக்கிறாங்களே, இப்படி பிராண்ட் பண்ணிருக்காங்களே, நீ இப்படி நகருன்னு முன்னாடி வந்தான் அவரை தள்ளிட்டு அந்த முட்டை அடிச்சவனை அப்படியே போய் தாக்கத்துக்கு இப்படி ஒரு பார்வை பார்த்தார். அவன் நினைக்கிறேன் அந்த தப்ப நான் செஞ்சவனா இருந்தாதான் நான் ரியாக்ட் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு பைத்தியம் அவர் அந்த காலத்திலேயே. இது எல்லாருக்கும் போகும், இமீடியட்டா போகும், குழந்தைங்களுக்கெல்லாம் போகும், எல்லாருக்கும். ஆனா அந்த வழி, ஏன்னா இது வந்து ரேஷியல் மெமரி. பிறவி பிறவி யார் பிறக்கிறோம்? அட இங்கதான் பக்கத்தில் இருந்தவன். இந்த மனம் இருக்கே, நான் பாவம், புத்தி, மனம், இது வந்து இது மூணும் சூக்கும சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் காத்தை விட நுணுக்கமானது, நுட்பமானது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனை அப்படின்னு வந்து அப்படியே ஆன்மாவுக்கு என்னெல்லாம் பாடினாரோ அது அப்படியே மனத்துக்கு பொருந்தும். நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருப்போம், என்னைக்கோ பர்த்டேல அம்மா கன்சீவ் ஆகும் பொழுதுதான் ஆன்மா நுழைஞ்சது எல்லாம் கிடையாது. ஆன்மா நுழையறதும் கிடையாது, விலகிறதும் கிடையாது. அன்அரைசன், இட் நெவர் லீவ்ஸ் யூ, இட் நெவர் லீவ்ஸ், இட் டசன்ட் கோ அவே, சீஸ். தட் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். வரது போறது என்ன? எல்லாம் வந்து அகந்தையினுடைய உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சிகள் அதுக்குள்ள இருக்கு, பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அது எப்ப வேணா நுழையுது. என்னைக்கோ அம்மா வயித்துல பிறந்த பிறகு இவன் வரல, அன்னியிலேந்து உருவாகி இன்னைக்கு வந்து திடீர்னு 11 வயசு அப்படி கிடையாது. யாருக்கு வேணா எப்படி வேணா அந்த கர்மமயமா இருக்கிற சத்வ ராஜச தாமச குணமயமான பழைய பதிவுகள், நான் பாவத்தினுடைய பழைய பதிவுகள் அப்படியே உள்ள போயிடும். உள்ள போறது இல்ல, அது அது அதுதான் நம்மளே. அது வயசு வித்தியாசம் கிடையாது. பகவானுக்கு ஒரு 15-16 வயசு மரண அனுபவம், எனக்கு ஏதோ ஒரு 11 வயசுக்கும் 12 வயசுக்கும் நடுவில் ஏதோ ஒரு அனுபவம், அதுக்கப்புறம் எல்லாம் வாழறதுன்னா உள்ள வந்துட்டே இருக்கும். இது மனம்தான், மனம்தான் இருக்கும். ஆனா மனமே வந்து சத்துவமயமா கடைஞ்சிட்டே இருக்கும். உள்ள உடம்புக்கு சாதாரணமா ஒரு தூக்கத்தை கொடுத்தா உடம்பு ஹீல் ஆறது இல்ல, வியாதியிலேருந்து கம்மியாறது இல்ல. குழந்தையெல்லாம் தூங்கி தூங்கி தானே வளருது. இது வந்து பிசிக்கல் சூக்குமா அதை நடத்துறது. பயாலஜி உயிரியல சூக்குமா இருக்கிற பிரபஞ்சமானோ இந்த மாதிரி நடந்தது. பிரபஞ்சமானோ சதா வடிவத்தோட இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து உங்களுடைய 34 வயசுல நுழையலாம், 12 வயசுல நுழையலாம்,
தொண்ணூறு வயசானாலும் நீங்க தாட்ஸ்லயே இருந்துட்டு நான் ஜாவறேன், ஐ எம் கோயிங் டு டை, ஐ எம் கோயிங் டு லீவ் எவ்ரி திங் ஹியர் அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு என்ஜாய் அப்படின்னு ஒரு ஒரு லோபின்னு வாங்க, யாருக்கும் ஈயாதவன். அந்த மாதிரி நீ என்ன குணாதிசயம், எல்லா குணாதிசயங்களும் எல்லாம் மனம் தான் இருக்கு, தாட்ஸ் தான் இருக்கு, ஃபீலிங்ஸ் தான் இருக்கு, நான் என்ற அகந்த தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. அது எப்ப வேணா நுழையும், நாலு வயசுல நுழையும், திருஞான சம்பந்தம் இருக்கு, திருவாகீசர்னு சொல்லப்படுற நம்ம திருநாவுக்கரசருக்கு எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு தான் ஞானம் வந்தது, புத்தருக்கு 30 வயசுல வந்தது, ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு 29 வயசுல வந்தது, புத்தருக்கு 36 வயசுல அனுபவம் வந்தது ஞானம். ஆனா இருக்கு, ஞானத்துக்கு மட்டும் இல்ல உயிர்ப்புக்கே அப்படிதான் இருக்குது மனம், இல்லாட்டி இட் இஸ் சிம்பிளி ஆஸ் மைண்ட் அண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல் த பாஸ்ட் கர்மாஸ் தே ரன் த ஷோ ஆன் தட் என்டிட்டி. சோ வி நீட் நாட் மிஸ்டேக் தட் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஃப்ரெஷ் பர்த் போல் இருக்கு. அப்படியே வந்து ஆன்மா வந்து அந்த உயிரம், ஆன்மா வந்து இருந்துட்டே இருக்கு, ஆன்மால இந்த மறைப்பும் இருந்துகிட்டே இருக்கு, இந்த மறைப்பு தான் வந்து இட் டசன்ட் அதுக்கு அதுக்கே தெரியும் உங்களை திடீர்னு எப்படி ஞானமாக்கணும் தெரியும். அதனாலதான் நீங்க ஒவ்வொரு இந்த தருணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாருக்கும் இதை கேட்கிற எல்லாருக்கும் இந்த தருணம் இம்பார்ட்டன்ட். சோ அங்க என்ன சொல்றாரு புத்தர், இட் இஸ் நாட் அட்ரஸ் டு அஸ் தட் இன்சுனுவேஷன், தட் இன்சல்ட், தட் டாண்ட், தட் ஜைப் ஹஸ்ன்ட் பீன் அட்ரஸ் டு அஸ். நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டார். நீ அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கியா, என் பின்னாடி நீங்களாம் நிக்கிறீங்க 20 பேர் சிஷியர்களாம் இதுக்கு தான் வந்திருக்கீங்களா, நீங்களாம் கெட்டு குடிச்சவர் ஆயிட்டீங்களா, யூஆர் கன்ஃபார்மிங் தம். இதை அடையிறதுனால என்ன அர்த்தம், யூ கோ பியாண்ட் இன்சல்ட், யூ கெட் பியாண்ட் ஃபிளாட்டரி, பிரைஸ் ஆர் அபியூஸ், யூ ஆர் நாட் த அட்ரஸி. அவ்வளவுதான், இதுதான் இவங்களுக்கும் பதில். அதனால வந்து தினம் சத்சங்களை கேளுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தென் வி வில் சி, இட் வில் டெஃபினெட்லி டேக் யூ டு very intense and deep higher levels. We will go to the next question.